தேவ ஆவியும், அதாவது தீர்க்க தரிசனத்தின் ஆவி, தேவ ஊழியர்களும் தேவ ஆவியை பெற்றவர்களும், அதாவது தேவ ஆவி, தீர்க்க தரிசனத்தின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, நம்மை நடத்துகிறதான ஆவி இல்லையா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சி, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு சாட்சி. அப்ப தேவ ஆவியும் தேவ ஆவியை பெற்றதான ஊழியர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை கொடுப்பார்கள். வெளிப்படுத்தல் 19:10 வாசிக்கிறோம், அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். தூதனுடைய பாதத்தில் யோவான் விழுகிறார். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், அந்த தூதனும் ஒரு ஊழியக்காரன், அவன் பாதத்தில் விழுந்ததான, அறியாமல் விழுந்ததான யோவானும் ஒரு ஊழியக்காரன், அவனுடைய சகோதரரும் ஊழியக்காரர்கள். இன்றைக்கு மெய்யான தேவனை குறித்து, அவரை அன்றி வேற தேவன் இல்லைன்னு சாட்சி கொடுக்குறாங்க பாருங்க, அவர்களும் ஊழியக்காரர்கள். இவர்களை குறித்து என்ன சொல்லுகிறான் அவன், இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அப்ப இத்தனை பேரும் என்னதான் சாட்சி கொடுத்தாங்க, இயேசுவை குறித்த சாட்சியை தான் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு இந்த நாளில் வேற எதை குறித்தாவது சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தெய்வம் இரண்டு, தெய்வம் மூன்று என்று சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், அது தேவ ஆவியினாலே உண்டாகிற சாட்சி அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் சொல்லுகிறான், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். தீர்க்க தரிசனத்தின் ஆவி, அது இயேசுவை குறித்த சாட்சியை கொடுக்கும். இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கும். இயேசு இரண்டாம் நபர் என்று சொல்லாது, திருத்துவத்திலே ஒருவர் என்று சொல்லாது, தேவன் மனிதனாக வெளிப்பட முடியாது, இவன் தேவனுடைய குமார் என்பதுடைய அர்த்தம் புரியாத ஒரு ஆவியாயிருக்கும். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறதாக அது காணப்படும். அப்ப தீர்க்க தரிசன ஆவியை பெற்றவன், தேவ ஆவியை பெற்ற ஊழியக்காரனுடைய சாட்சி எவ்வண்ணமாயிருக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியாய் அது இருக்கும். ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள்.